இந்த படத்தை பற்றி இனிமேல் யாரும் பேச தேவையில்லைன்ற அளவுக்கு உதயகுமார் பாயிண்ட்டு பாயிண்ட்டாக வெளுத்துட்டு போயிட்டார். ரொம்ப பாசிட்டிவான டைட்டில் இந்த மேடையே. எனக்கு ரொம்ப பிடித்த மேடைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த விழா மேடையின் கதாநாயகனான தேவா. இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதற்கு கூட முக்கியமான காரணம் அவர் தான். எனக்கு தெரிஞ்சு தேவா இசையமைப்பாளர்கள் பல பேர் இந்த சினிமாவில் பார்த்துருக்கு. இப்போ தேவா மாதிரி திறமைசாலி இன்னும் கூட 100 பேர் வரலாம். ஆனால் இன்னொரு மனிதன் தேவா மாதிரி இந்த சினிமா உலகம் பார்க்குமான்றது கேள்விக்குறி. அதுதான் முக்கியம். இசை வந்து நம்ம வந்து பயின்று கற்றுக்கலாம் வரலாம். அது திறமை வந்து எப்படிப்பட்ட குரு உங்களுக்கு கிடைக்கிறாங்க, எப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்து பொறுத்து. மனுஷனாக வாழ்றதுக்கு பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம். அதுதான் தேவா கிட்ட உள்ள தனி சிறப்பு, தனி குணம் அப்படின்னு நான் பார்க்குறேன். சிலருடைய வெற்றி தான் நம்மளை வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைய வைக்கும். சில பேர் வெற்றி நமக்கு என்ன என்னடான்னு கூட சில சமயம் வருத்தப்படுவான். ஆனால் சில பேருடைய வெற்றி இருக்கு பாருங்கள், உங்கள் வெற்றி மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அப்படித்தான் தேவாவுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன். அவர் எல்லா வெற்றியும் இப்போ கமல்ஹாசனுடைய விக்ரம் திரைப்படம் தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண முதல் படம் அப்படின்னும்போது கமல்ஹாசன் எந்த அளவு மகிழ்ச்சி அடைந்தாரோ அதை விட 1000 மடங்கு மகிழ்ச்சி அடைந்தவங்க கமல்ஹாசனுடைய உழைப்புக்கேற்ற ஒரு பலன் இது வரைக்கும் அவர் கிடைக்கலையே, இப்படிப்பட்ட வெற்றி அவர் கிடைக்கலையே நீங்கி கொண்டிருந்த பல ரசிகர்கள் அப்படி ரசிகர்கள் கொண்டாடினாங்க. கமல்ஹாசனோட வெளில இருக்கவங்க தான் நிறைய பேர் கொண்டாடினாங்க. அது மாதிரி தான் தேவாவுடைய வெற்றியை நான் பார்க்குறேன். தேவா எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி நல்லா தெரியும். பெரும்பாலும் எந்த விழாவாக இருந்தாலும் விழாவுக்கு வரணும்னு அவர் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அழைப்பதை விட பேரப்படாதீங்க. நான் விழா நாளில் இருந்தால் விழாக்கு வரேன்வர். விழா நாளில் இருந்தால் சில விழாக்களுக்கு போவார், சில விழாக்களுக்கு போகாமல் இருப்பார். அது அவருடைய முடிவு. அவரை அறிமுகம் பண்ணவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. அவருக்கு ஒரு பாராட்டு விழா, நாங்கள்லாம் போய் அவர் அழைக்கிறோம், அந்த விழாவில் கலந்து கொள்ளணும். எல்லாருக்கும் என்ன சொல்கிறாரோ அதான் அந்த விழாவுக்கும் சொன்னார். நான் இன்னைக்கு ஊரில் இருந்தால் நிச்சயமாக கலந்துக்கிறேன் அப்படின்னாரு. அழைப்பதில் பேரை போடல. அன்றைக்கி மாலை 5 மணி வரைக்கும் அவர் பரப்புறாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. 5:10 எங்களுக்கு ஃபோன் வருது, ரஜினி சார் கலந்துக்கிறார் அந்த விழாவில். அதுக்கப்புறம் அந்த விழாவிலே கலந்து கொண்டார். ஏறக்குறைய 2.5 மணி நேரம் அந்த விழாவில் இருந்தார். அப்படிப்பட்டவர் தேவா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவாவுக்கு அண்மையிலே ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. என்னுடைய நண்பர்கள் பிளாக் ஷீப்பு அவங்க தான் பண்ணாங்க. அந்த விழாவுக்கான அழைப்பதை ரஜினி சாருக்கு வந்து இவர் கொடுத்தபோது அந்த விழாவிலே கலந்து கொள்கிறேன் என்று அன்னைக்கு அந்த இடத்துலையே உறுதி சொன்னது மட்டும் இல்லாமல் தேவா வீட்டுக்கு வரல, அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்கிறார், நான் விழாவுக்குள்ள கலந்து கொள்கிறேன் என்பதை நீங்கள் விளம்பரம் கூட படுத்தி கொள்ளலாம். இதை வந்து யார்கிட்டையும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய உள்ளத்தை அந்த அளவு இவர் கவர்ந்திருக்கிறார் என்றால் இவர் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பார் யோசிச்சு பாருங்கள். சூப்பர் ஸ்டார் மனதிலே அந்த அளவு இடம் பிடிக்கணும் அப்படின்னா இவர் இவருடைய எப்படிப்பட்ட தங்கமான குணத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார்.